தாய் செல்லக்குட்டீஸ் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஒன்றில் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அந்த பகுதிக்கான கேள்வி பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க கேள்வி பதிலுக்கு போயிடலாம். கேள்வி பதிலில் பார்த்தீங்கன்னா, இந்த கற்பவை கற்றுப்பின் அதில் கேள்வி வருது, அதையும் அது கூட பின்னாடி வர கொஸ்டின் ஆன்சருக்கெலாம் தனியாக ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குறேன், அதில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சரியான விடையை தேர்ந்தெடுத்துறது பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள், தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது அப்படின்னா அச்சுக்கலை காரணமாக அமைந்தது, இ தான் ஆன்சர். ரெண்டாவது, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து என்ன அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டெழுத்து. சரிங்களா, வளைந்த கோடுகளால் அமைஞ்சது வட்டெழுத்து, ஆ தான் ஆன்சர். மூணாவது, தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள். சரியா, அடுத்தது கோடிட்டு இடத்தை நிரப்புக பாருங்கள். முதல் கேள்வி, கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் என டேஸ் என அழைக்கப்பட்டனான்னு பார்த்தீங்கன்னா கண் எழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் வந்து கண் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, தமிழ் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். சரியா, அடுத்தது இந்த குருவினா, சிறுவினா, நெடுவினா, சிந்தனை வினா, இந்த கற்பவை கற்றப்பின் அந்த பகுதிக்கான ஆன்சர்லாம் வந்து தனியாக பார்த்துடலாம் குட்டீஸ். ஓகே குட்டீஸ் பாருங்கள், கற்பவை கற்றப்பின் அந்த பகுதிக்கான ஆன்சர் பார்த்துடலாம். கீழ்காணும் பத்தியை படித்து அதில் இடம்பெற்றுள்ள பழைய வரி வடிவ சொற்களை எடுத்து எழுதி அவற்றை இன்றைய வரி வடிவில் மாற்றி எழுதுக. பாருங்கள், சுற்றுப்புற சூழல், இது வந்து ஆன்சர். சுற்றுப்புற சூழ்நிலை பிரச்சனைகள் பற்றிய இந்தியாவின் கவலை பல்லாண்டு காலமாகவே காலமாக வளர்ந்தே வருகிறது. மனிதன் ஏழ்மையில் இருக்கும்போது சத்தற்ற உணவினாலும் நோயினாலும் அச்சுறுத்தப்படுகிறான். பலவீனமாக இருப்பவன் போருக்கு அஞ்சுகிறான். செல்வந்தனாக இருப்பவனோ தன் கொழுத்த செல்வத்தால் உண்டான அசுத்தத்திற்காக அஞ்சுகிறான் என்றெல்லாம் திருமதி இந்திரா காந்தி அன்றைக்கு ஆற்றிய உரை நாம் நினைவு கூறத்தக்கது. இதில் பழைய வரி வடிவம் பாருங்கள், சூழ்நிலைக்கு நம்ம வந்து இன்றைய வரி வடிவமும் பழைய வரி வடிவமும் வந்து பாக்ஸில் பார்த்துக்கோங்க. சூழ்நிலை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்படி தான் எழுதியிருக்காங்க. அந்த லை பார்த்திங்கன்னா லா போட்டு முன்னாடி ஒரு சுழிச்சு விட்டு போட்டிருக்காங்க. சரியா, பிரச்சனைகள் கவலை உணவினாலும் நா கால் வாங்காமல் இந்த மாதிரி நா சுழிச்சு விட்ருக்காங்க. அடுத்தது நோயினாலும் அதுவும் அப்படி தான், இருக்கிறான் கால் வாங்காமல் ரான்னு போட்டிருக்காங்க. பலவீனமாக கால் வாங்காமல் போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி எழுத்துக்கள் தான் எழுதுகிறாங்க. சரியா, இதை பார்த்துக்கோங்க குட்டீஸ். அடுத்தது குருவினா பாருங்கள், முதல் கேள்வி, ஓவிய எழுத்து என்றால் என்ன? தொடக்க காலத்தில் எழுத்து என்பது பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்ததால் அதனை ஓவிய எழுத்து என்பர். சரியா, ரெண்டாவது கேள்வி, ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன? ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒளி எழுத்து நிலை என்பர். மூணாவது கேள்வி, ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளியிட்டு எழுதினால் ஓலைச்சுவடி சிதைந்துவிடும், அது வந்து கிழிஞ்சிடும். சரியா, நேர்கோட்டு எழுதினால் ஓலைச்சுவடி கிழிந்துவிடும். ஆகிய காரணங்களால் ஓலைச்சுவடிகளில் நேர்கோட்டு புள்ளிகள் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டனர். சரியா, இதுதான் காரணம். அடுத்தது நாலாவது கேள்வி பாருங்கள், வீரமா முனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவையேனும் இரண்டினை வந்து எழுதணும். சரியா, ஓகார வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை வீரமா முனிவர் போக்கினார். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாக உருவாக்கினார். சரியா, இது யார் உருவாக்கினங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் தான். சரியா, அடுத்தது சிறுவினா பாருங்கள், முதல் கேள்வி, எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர். ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. புள்ளி இடப்பட்ட இடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றில் இடம் நோக்கி மெய்யா உயிர்மெய்யா குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. இதனால் படிப்பவர்கள் பெரிதும் துன்பம் அடைந்தனர். எனவே எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாயிற்று. அடுத்த ரெண்டாவது கேள்வி, தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக. நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிகளுக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுத்தப்படுகின்றன. ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கள் முன் இருந்த இரட்டை புள்ளிகளுக்கு பதிலாக இக்காலத்தில் இணைக்கொம்பு
இந்த மாதிரி கை வை அந்த இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த முன்னாடி வர எழுத்தை அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது அவுகார உயிர்மை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்புக்கால் பயன்படுத்தப்படுகின்றன. குற்றியலுகர குற்றியலிகர எழுத்துக்களின் மேல் புள்ளியிடும் வழக்கம் அக்காலத்தில் வழக்கொழிந்து விட்டது. சரியா, சாரி, இந்த காலத்தில் வழக்கொழிந்து விட்டது. அடுத்தது நெடுவினா பாருங்க, முதல் கேள்வி, எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுது. மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாகும். தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வறி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன்பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் மீது ஓசையை குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒளி எழுத்து நிலை என்பர். இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருளின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிபுகளாக கருதப்படுகின்றன. அடுத்தது சிந்தனை வினா பாருங்க, தற்கால தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகளாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக. தமிழராய் பிறந்தோர் அனைவரும் தமிழ் வழி கல்வியை ஆதரிப்பவர்களாக விளங்க வேண்டும். தமிழ் மொழியில் தோன்றிய இலக்கண இலக்கியங்கள் மற்றும் கல்வெட்டுக்கள் ஓலைச்சுவடுகள் போன்ற அனைத்தும் ஆய்வு கண்ணோட்டத்துடன் அனைவருக்கும் பயன்படும் வகையில் வெளியிடப்பட வேண்டும். பழமையை பேணுவதுடன் புதுமை காணும் நோக்கத்துடன் வெளிவரும் படைப்பு இலக்கியங்களையும் அவற்றை படைப்போரையும் பேணும் நிலை வர வேண்டும். பிற மொழி இலக்கியங்களை மொழிபெயர்த்து தமிழ் மொழியிலேயே வெளியிட வேண்டும். கலை சொற்கள் புதிதாக படைக்கப்பட வேண்டும். அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்க, தமிழை ரோமன் எழுத்துருவில் எழுதுவதால் தமிழுக்கு ஏற்படும் தீங்குகள் குறித்து விவாதிக்கவும். அருள் சொல்கிறான், அம்மா இங்கே வா என்பதை அம்மா இங்கே வா என்று ஆங்கில எழுத்துக்களில் தமிழை எழுவது மிகவும் தவறு. நான் எப்பொழுதும் கைபேசியில் யாருக்காவது வாழ்த்து சொல்வதை வாழ்த்துக்கள் என்று நான் சொல்வேன். செல்வனி, மலாய் மொழியில் எல்லாம் ஆங்கில எழுத்துருவில் தான் அனைவரும் எழுதுகிறார்கள். என் அத்தை கூட அதனை அடிக்கடி கூறுவார்கள். ஆனந்தி சொல்கிறாங்க, இணையத்தில் முகநூலில் கச்சவி அஞ்சலில் எழுதும்போது சிறிதாக எழுதுவதற்கு ஆங்கில எழுத்துருவை பயன்படுத்துவதில் தவறில்லை என்று நினைக்கிறேன். ஆரிஃப் சொல்கிறப்படி, எப்படி தவறில்லை என்று கூறலாம். உலகில் உள்ள அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் தமிழில் பெயரிட்டுள்ளனர். இன்று இணையத்தில் அதிகம் தேடப்படும் பயன்படுத்தப்படும் 8 மொழிகளில் ஒன்றாக தமிழ் திகழ்ந்து வருகிறது. தமிழின் பெருமை கடல் கடந்து கோலோச்சி வருகிறது. தமிழை நாம் எழுதும்போது தமிழ் எழுத்துருவில் தான் எழுத வேண்டும். வாழ்த்துக்கள் என்றும் அம்மா இங்கே வா வா என்றும் தமிழில் எழுதுவதற்கு பாமினி, இளங்கோ, ஸ்ரீலிபி, அமுதம், வானவில், அழகி போன்ற இணைய தமிழ் எழுத்துருக்களை பயன்படுத்தலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். இதோடு பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கான க்வெஸ்சன் ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த பகுதிக்கான க்வெஸ்சன் ஆன்சரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது இல்லை வேறு லெசனுக்கான க்வெஸ்சன் ஆன்சர் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.